ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி ஒரு புது கதை தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் வந்து வீடியோஸ் போட்டோடனே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். என் பேர் பார்த்தீங்கன்னா வந்து மகேந்திரன். நான் வந்து ஒரு நல்ல ஒரு நிறுவனத்தில் வேலைக்கு சேர்ந்தேன். அந்த வேலை வந்து எனக்கு எப்படி கிடச்சிச்சின்னு பார்த்தீங்கன்னா என்னோடய அண்ணன் மூலியமாக தான் கிடச்சிச்சு. எல்லாருக்குமே ஒரு ஒருத்தருக்கு வந்து அவங்களாம் ட்ரை பண்ணுவாங்க, ஆனால் நான் ட்ரை பண்ண வாய்ப்புகள் எதுவுமே வந்து எனக்கு கிடைக்கல. கிடைச்சதும் வந்து ரொம்ப தூரமாக இருந்துச்சு, சேலரி கம்மியாக இருந்துச்சு. நானும் ஒரு 1.5 வருஷம் ட்ரை பண்ணிகிட்டு இருந்தேன் படிப்பு முடிச்சுட்டு. அதுக்கப்புறம் சரி ஓகே, நம்ம அண்ணன்ட்டு ஏதாச்சும் கேட்டு பார்க்கலாம் அப்படின்னு அவர் கோயம்புத்தூரில் வந்து அவரும் நல்ல ஒரு கம்பெனியில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தார். அவர் கல்யாணம் ஆகி அங்கேயே செட்டில் ஆகியிருந்தார். வீடெல்லாம் இங்கேயே வந்து வாங்கிட்டு அவர் செட்டில் ஆகியிருந்தார். அண்ணனுக்கு அப்புறம் வந்து ஒரு அக்கா அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு தான் அதுக்கப்புறம் தான் நான் வந்து அப்போ தான் நான் படிச்சுக்கிட்டு இருந்தேன். அக்காவும் வந்து நல்ல ஒரு இடத்துல கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க பெங்களூரில். நான் சரி ஓகே அண்ணன்ட்ட ஹெல்ப் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதுக்கப்புறம் அவர் வந்து சரி ஓகே, எத்தனை நாளாக என்கிட்ட சொல்லலை, நான் கேட்குறப்பெல்லாம் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன்னு சொன்னேன், நானும் அதனால தான் வந்து எதுவும் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு தெரிஞ்ச ஒரு 3-4 கம்பெனிஸில் வேக்கெண்டாக அவங்களுக்கு தெரிஞ்சவங்க, ஏன்னா அண்ணன் வந்து 10 வருஷமாக இங்கே வேலை பார்க்குற வாசி, அவருக்கு நிறைய காண்டாக்ட்லாம் நிறைய பேர் இருந்ததுனால வந்து அவர் அந்த காண்டாக்டில் வந்து உள்ளவங்கக்கிட்ட வந்து பேசிட்டு எனக்கு ஒரு 3-4 ஆஃபர் வந்து போய் இன்டர்வியூ அட்டன் பண்ணி ஏதாச்சும் உனக்கு கிடைக்கிறதுக்கு ப்ரெஷர்ஸ் தான் எடுப்பாங்க, இங்கே நீ வேணால் ட்ரை பண்ணிப்பார் அப்படின்னாரு. சரி ஓகேன்னு சொல்லிவிட்டு நானும் அம்மாகிட்ட சொல்லிவிட்டு திருச்சியிலேருந்து நான் வந்து கிளம்பிட்டேன். கிளம்பினதுக்கப்புறம் அண்ணன் வீட்டில் போயிட்டு ஸ்டே பண்ணேன். நைட் ஸ்டே பண்ணிட்டு மறுநாள் காலையில் வந்து அவர் தான் அழைச்சிட்டு போயிட்டு அன்றைக்கி அவர் லீவ் போட்டிருந்தார். ஏன்னா 2-3 இடத்துக்கு போகிறனால எனக்காக அவர் லீவ் போட்டு ஆஃபீஸ்க்கு லீவ் போட்டு வந்திருந்தார். சரி ஏதாச்சும் ஒரு ஜாபில் ஜாயின் பண்ணி விட்ருணும் அப்படிங்கிறதுனால. அதுக்கப்புறம் அவர் வந்து சொன்னது மாதிரி வந்து 2 இடத்துலேருந்து ஃப்ரெஷர்ஸ் வந்து 20,000 சம்பளம் அப்படின்னு சொல்லிட்டு 2 இடத்துல ஆஃபர் பண்ணாங்க. ஆனால் அந்த அண்ணன் வந்து சொன்னார், இந்த 2ல எது கொஞ்சம் உனக்கு இதாக இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு நீ பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். அவர் வந்து ஒரு ஐடியா கொடுத்தார், 2ல இந்த கம்பெனி ஓகே, உனக்கு கொஞ்சம் நல்ல ஸ்கோப் இருக்கும், எனக்கு தெரிஞ்சவங்களும் இங்கே இருக்காங்க, நீ வேணால் அதில் ஜாயின் பண்ண அப்படின்னாரு. சரி ஓகேன்னு சொல்லிட்டு நானும் ஜாயினிங் லெட்டர்லாம் எழுதி அன்றைக்கே வந்து ஜாயின் பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு கொடுத்துட்டு வந்துட்டேன். கொடுத்ததுக்கு அப்புறம் வந்து அண்ணன் வந்து என்ன சொன்னார்னா, நீ இங்கே வீட்டிலேருந்தே நீ போறியா வேலைக்கு அப்படின்னாரு. ஆனால் அண்ணன் வீட்டிலேருந்து போனால் எப்படியும் ஒரு 1 ஹவருக்கு மேலே ஆகும். நான் சொல்லிட்டேன், என்னத்தை தான் இருந்தாலும் அன்னி குழந்தைங்களாம் இருக்காங்க, நம்ம இங்கே தங்குறது சரியாக வராது, அவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா அதை முன்னாடியே சொல்லிட்டாங்க. உனக்கு வேலை கிடச்சிச்சின்னா நீ ஏதாச்சும் இங்கே ரூம் எடுத்து தங்கிக்கோ, ஆஃபீஸ்லேயே வேலை பார்க்குறவங்க ஏதாச்சும் ரூம் எடுத்து தங்கிக்கோ, இல்லைன்னா ஹாஸ்டலில் கூட தங்கிக்கோ, அதுக்கப்புறம் கூட நான் வந்து இங்கே உனக்கு வேலையெல்லாம் கொஞ்சம் செட் ஆகிட்டினா கூட நம்ம வந்து ரெண்ட்டுக்கு வீடு எடுத்துகிட்டு நான் இங்கே வந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஆனால் அப்பா வந்து இங்கே கடை வச்சிருக்கனால அவ்வளோ சீக்கிரம் வந்து வர முடியாது. அப்பா வந்து கொஞ்சம் மளிகை கடை வீட்லேயே வச்சுருக்கிறதுனால அதை வச்சு தான் அம்மா அப்பா ரெண்டு பேருமே வந்து பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அண்ணெல்லாம் வந்து பணம் அனுப்பினாலும் அவங்க வந்து அந்த